ஹாய் காய்ஸ், நான் தான் ஜேகே ப்ரொடக்ஷன்லேருந்து யங்ஸ்டர் சரவிந்த். ஜேகே ப்ரொடக்ஷனில் 27வது படம் ஷூட் முடிஞ்சு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தில் டிரெக்டரை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறோம். அவர் இன்றைக்கி எங்களோட ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. வேறு பிரெயின் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ஒரு படம் டிரெக்ட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது. ஸோ இப்போ நாங்கள் அவரோடய பேசலாம். குகன், வெல்கம் டு ஜேகே ப்ரொடக்ஷன். குகன், உங்களோட படம் படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஒரு இந்த படம் இது ஃபஸ்ட் படம் இல்லை. இது ஸ்டோரி நான் ரொம்ப நாள் என்னோட யோசித்த ஒரு ஸ்டோரி. ஆனால் அதை நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன், சான்ஸ் கேட்டிருக்கேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜெரோன் அண்ட் சின்ன வயசு ஃப்ரெண்ட், அது மூலமாக நான் அந்த ஜேகே ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரைபராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன், ஓகே இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு சான்ஸ் கொடுத்தான். ஷூட் போய்கிட்டு இருக்கு, இன்னையோட ஷூட் முடியுது. இன்னைக்கு சீக்கிரம் படம் வரும், நல்லதான் படம். வேறு லெவல் வெயிட்டிங்கில் நாங்களும் இருக்கிறோம். நானும் ஒரு பாட்டில் நடிச்சிருக்கேன் ஒரு சீன சீனில். படத்தில் ஹீரோ பற்றி சொல்லுங்க. ஹீரோ நம்ம ஜெரோன் தான். வேற லெவலில் ஆக்ட் பண்ணுறாரு, எனக்கே கூஸ் பம்ப் பார்க்குற அளவுக்கு ஆக்ட் பண்ணுறாரு. படம் தரமாக வரும், அதுக்கு மெயின் பார்ட் ஜெரோன், நல்லா வரும் படத்தில். அடுத்து ஹீரோக்கு அப்புறம் ஹீரோயின் தான். ஹீரோயின் நடிப்பு அவங்களோட பற்றி ஏதாவது சொல்லுவேன். ஹீரோயின் வந்து கவினா அவங்களோட ஆக்டருக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் அவங்களோட பெரிய சீன்ஸ் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க நல்லாவே செஞ்சாங்க. ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஒரு சீன் சொன்னால் அது இயலாது, இது செய்ய இயலாது அப்படி எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் ஓகே அண்ணா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தாள். இதுக்கு முதல் அவளை மீட் பண்ணது கூட இல்லை. ஆனால் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தான் அவளை நம்ம படத்துக்கு எடுத்தது. ஓகே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளோட நல்லா ஜாயின் ஆகி நான் அதை பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. கவினா தேங்க்ஸ். உங்களோட ஜேகே ப்ரொடக்ஷனில் 27வது படம், உங்களோட ஃபர்ஸ்ட் படம். இதில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது மறக்க முடியாத சம்பவம், ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிவிக்கலாம். கஷ்டம்னு இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோடு தானே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் இருந்துச்சு. கஷ்டம்னு இல்லை, ஆனால் ஷூட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. புதுசாக ஒரு ஆளை மீட் பண்ணுறோன்னா அவங்களோட பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட அப்படி இல்லை, ஃப்ரீடமாக இருந்தோம். எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணோம். படம் ஓகேவா இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரு சினிமா வேர்ல்டை உருவாக்கணுங்கிறது ஜேகே ப்ரொடக்ஷன் ட்ரீமாக இருக்கு. கண்டிப்பாக நடக்கும். அதில் நானும் இருக்கேங்கிறக்குள்ள எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இன்னும் இந்த ஜேகே ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து படங்கள் செய்யணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி பிரெயின் படத்தில் தான் ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தாரு ஜெரோம், அது பண்ணி கொடுத்தோம். இப்போ படம் டைரக்டராக சான்ஸ் கொடுத்துருக்காரு. இதே நான் அவரோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த படத்தை பண்ணி கொடுப்பேன். 27வது படம் நீ தொலைந்த ஆயோ, அந்த டைட்டில் எப்படி உருவாச்சு? ஏன் அந்த டைட்டில் அந்த படத்துக்கு வச்சு? நான் ஸ்டோரி எழுதுனேனே தவிர அந்த படத்துக்கு ஒரு ஒரு நேம் வைக்கணுங்கிற ஐடியாவில் சுத்தமாக இல்லை. நானும் நிறைய பேர் தேடினேன் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, நிறைய பேர் கிடைக்குமான்னு தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜெரோன் டைம் நான் நிறைய பேர் சொன்னேன், போய் இது ஓகே அப்படின்னு கேட்டேன். சரி இல்லை அவனும் கொஞ்சம் சொன்னான், அதுவும் சரிஸ் ஆகிக்கலை. அதுக்கப்புறம் அந்த கதையோட மெயின் பார்ட் யோசிக்கக்குள்ள நீ தொலைந்தாயோ, நான் பொருள் ஒன்று அந்த படத்தோட மெயின் வந்து நீ தொலைந்தாயோங்கிறது வந்து ஒரு அந்த ஸ்டோரி, அதை அந்த பேரை ஸ்டோ பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி போகும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஜெரோன்ட்ட சொன்னேன், ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார், ஓகேவா இருந்துச்சு. கண்டிப்பாக ஜேகே ப்ரொடக்ஷனில் இவ்வளோ தூரம் நாங்கள் வாழ்றதுக்கு காரணம் எங்களோட வியூவர்ஸ் சப்போர்ட்டர், அவங்களோட வார்த்தைகள் தான் இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறேன்னா சொல்லலாம். அவங்களுக்கு சொல்லணும்னா
உங்களுக்கான ஒரு உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்தால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சான்ஸ் கிடைக்கும். எனக்கும் சான்ஸ் வந்து நான் எந்த நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிறது வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது நக்கல் தான் அடித்தாங்க, கேலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்குறத விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டது வந்து கொஞ்சம் குறவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு டைம் ஒன்று வரும் வரும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஜெரோன் என்னையோட சின்னதில் இருந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் ஒரு சினிமா ஃபீல்டுங்கிற ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது, அப்படின்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த வகையில் நான் ஜெரோன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் ஜெரோன் எனக்கு சான்ஸ் கொடுத்தேன். ஒரு வகையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண பார்க்கணும். நம்மளால் முடிஞ்ச நம்மளால் காசு பணம் கொடுக்கதே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் ஓகே, அவனை வந்து அது வேறு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் மோட்டிவ் பண்ணுங்க. அவர்கிட்ட சொல்ல லைஃப்பில் நடந்தது கண்டிப்பாக. தேங்க்யூ இன்னைக்கு வந்து எங்களோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக ஜேகே ப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமா உருவாக்குறது தான் எங்கள் எல்லாரோடைய கனவு. கண்டிப்பாக அதை செய்வோம். நீங்களும் உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி ஏதாவது திறமைகள் இருந்தால் எங்களோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் எங்களோட ப்ரொடக்ஷன் மூலமாக தரப்படும். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் தான் இதை சாதிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம். படத்துக்கு வெயிட்டிங், படத்தை பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.